நிலாஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நெத்லி மீன் குழம்பு தாங்க பார்க்க போறோம். இந்த மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நெத்லி மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய்டலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அது கடாய் ஹீட் ஆன உடனே ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இதுல நம்ம வந்து பூண்டு உரிச்சு இந்த மாதிரி தட்டி இதோட சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இங்கே சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நெத்திலி மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே வெங்காயம் வதங்கிறதுக்கு மஞ்சள் பொடியும் உப்பும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணணும். நல்லா சீக்கிரமாக வெங்காயம் நமக்கு வதங்கிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வெங்காயம் போடும்போதே நம்ம போட்டுடுறோம். இப்போ நல்லா வெங்காயம் நமக்கு வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி, பெரிய 2 தக்காளியை நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளி நமக்கு நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சிம்மில் வச்சு வதக்குனீங்கன்னா நல்லா உங்களுக்கு தக்காளி வதங்கிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். இப்போ நம்ம இதோட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட குழம்பு மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் வீட்லேயே அரைச்ச மசாலா பொடி. இது 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம ஃபிஷ் கறி மசாலா, ஆச்சி ஃபிஷ் கறி மசாலா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி வெங்காயத்தோட நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் அந்த பவுடர் மசாலா பொடியோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக தான் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு எல்லாம் இப்போ மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 நெல்லிக்காய் அளவு சைஸில் புளியை கரைச்சி அதோட தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தண்ணியோட அளவு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய பவுல் அளவுக்கு ஊற்றியிருக்கேன். நான் எப்போவுமே மீன் குழம்பு வச்சுட்டு மறுநாள் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணியோட அளவு குறையும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சிலவங்க தண்ணி மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப திக்னஸ்ஸாக இல்லாமல். ஒரு சிலவங்க கொஞ்சம் திக்னஸ்ஸாக தான் வச்சு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா குழம்பு கொதிச்சிருக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு போதும். ஏன்னா நாளைக்கு சாப்பிடும்போது, மறுநாள் சாப்பிடும்போது இது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து நெத்திலி மீன் இந்த மாதிரி கிளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி வச்சிருக்க எல்லா நெத்திலி மீனையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மூழ்கிற அளவு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது ஒரு 2 மினிட்ஸ் போல் இந்த நெத்திலி மீன் குழம்பு நம்ம கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் மீன் லைட்டாக வந்துடும். ரொம்ப நேரம் வைக்காதீங்க, மீன் எல்லாம் உதிர்ந்துடும். ஸோ இந்த அளவு கொதிச்சா போதும். இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மீன் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இங்கே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து மறுநாள் வச்சு சாப்பிட்டாலும் சரி, இன்றைக்கே நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நெத்திலி மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.